Bismillah ar-Rahman ar-Rahim. Inre Soorathun Noor udaiya thodarile naangal moonravathu vagupil irukkindrom. Kadantha vaaram naangal paatha moonravathu aayat walladheena yarmoonal muhsanat lam ya'tu thumma lam ya'tu bi arba'ati shuhada endru varakudi andha vasanam. Unmail andha vasanathukku oru per irukkindru. Aayathul qasf ennu solluvargal. Avadooru பற்றிய சட்டங்களை பேசும் வசனம். அதைத்தான் நாங்கள் சென்ற வாரம் கடைசியாக பார்த்தோம். அதனோடு சார்ந்த சில விஷயங்களை மிகவும் இலகுவாக பார்த்துவிட்டு, மேலோட்டமாக பார்த்துவிட்டு இன்றைய எங்களுடைய பகுதிக்கு நாங்கள் வரலாம். கடந்த வாரம் நாங்கள் மிக தெளிவாக இந்த முதல் வசனங்கள், சூரத்துன்னு சொல்லுகின்ற முதல் வசனங்களை பின்னணியில் பார்த்தோம். இஸ்லாமிய சட்டங்கள் எந்த அளவுக்கு மனித தன்மையுடையதாக இருக்கின்றது, அது மிருகத்தனமானது என்று சொல்லி அதனை புரிந்து கொள்ளாமல் விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மனித அபிமானம் கொண்டதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் மிக தெளிவாக பல ஆதாரங்களோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது கையாண்ட முறைமைகளை பார்க்குகின்ற பொழுது புரிந்து கொண்டோம். அதனோடு சேர்த்து அந்த வசனத்துக்குள்ளால் இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துவதற்குத்தான் என்று முற்படுகின்றேன். அதில் நாங்கள் பார்த்த ஒன்று அரபு மொழியோடு சம்பந்தமான ஒரு விஷயம். நான்கு சாட்சிகள் கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும். நான்கு சாட்சிகள் என்பதற்கு அல் குர்ஆன் பயன்படுத்திய வசனம் அர்பாத் ஷுஹதா, நான்கு சாட்சிகள். அரபு மொழியிலே ஷாஹித் என்பதற்கு பன்ம ஷஹீத், ஷாஹிதுன் என்ற சொல்லுக்கு சாட்சியாளன் என்பதற்கு பன்ம ஷஹீத், சாட்சியாளர்கள் என்று. ஆனால் இங்கே ஷஹீத் என்ற சொல்லல்ல வந்தீங்க, ஷுஹதா. அந்த பன்மைக்கும் பன்மை, அது அரபு மொழியில் தான் இருக்கின்றது, வேறு மொழியில் இருக்கின்றதோ தெரியாது. பன்மைக்கு பன்மை ஷுஹதா, ஷாஹித் அதனுடைய பன்மை ஷஹீத், ஷஹீதுடைய பன்மை ஷுஹதா. அப்போ இதில் என்ன அல்லாஹு தஆலா எவ்வளவு தெளிவாக சொல்ல வருகின்றான் என்றால், நான்கு சாட்சிகள் என்பது மொழி ரீதியாக கூட மூணு பேர் கொண்டு வந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் ஷஹீதண்டா பன்மை, பன்மை என்று செல்லுகின்ற பொழுது அரபில் ஒன்று ரெண்டு மூணுக்கு வரணும். ஏனென்றால் அரபில் ஒருமையும் இருக்கின்றது, இருமையும் இருக்கின்றது, இரண்டு பேருக்கு தனியாக சொல்லு இருக்கின்றது. மூன்று பேர் என்று வந்தால் அதற்கு மேற்பட்டு வந்தால் ஷஹீத், பன்மையான ஒரு சொல். ஷஹீதுக்கு தனியாக வேறு கருத்து இருக்கின்றது, அது வேறு பொருள். இப்போ ஷாஹிதுக்குரிய பன்மையாக அந்த சொல்லை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது வந்தால் மூன்று பேர் என்ற கருத்துக்கு வரையிட முடியும், மூன்று பேர் என்ற கருத்துக்கு வாரத்துக்கு ஏழும். ஷஹீத் என்ற பன்மை மூன்று பேரை குறிக்கும். ஆனால் அர்பா என்ற சொல்லிக்கிறேன், நாலு என்ற சொல் வந்திக்கிறேன், நான்கு என்று, எனவே மூன்று என்ற பொருளுக்கு வரையலாம். அப்படி இருந்தும் கூட பன்மையின் பன்மையான சுகதா என்ற சொல்ல கொண்டு வந்திக்கிறேன். அரபு மொழி வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஒரு பன்மையின் பன்மை வந்தென்றால் அது ஆக குறைந்தது ஒன்பது பேரை குறிக்கும். அந்த சொல்லிலே எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். எனவே எந்த காரணம் கொண்டும் மூன்று சாட்சிகள் இருக்கின்றதே என்பதற்காக மன்னித்து இவர்களுடைய சாட்சியை ஏற்று இவர் குற்றவாளி என்ற முடிவுக்கு போக முடியாது. நான்கு சாட்சிகள் இருக்கவே அந்த அரபு மொழியுடைய அந்த மொழி அழகு அப்படித்தான் அதை வந்தீர்கள். அது ஆழமான ஒரு விஷயம், நான் மேலோட்டமாக உங்களுக்கு தொட்டு காட்டினேன். ஒன்று. ரெண்டாவது ஃபஜிலிதூஹும் சமானீன ஜல்தா, அவதூறு சொன்னவர்கள். இங்கே நாங்கள் அவதூறுன்னு சொல்லுவது விபச்சார கூட்டத்தை மாத்திரம், இந்த வசனம் அதனை தான் குறிக்கின்றது. அவதூறு சொன்னவர்கள், ஒரு பெண்ணின் மீது, பத்தினி பெண் மீது அவதூறு சொன்னவன், விபச்சார குற்றத்தை சொன்னவன், அவன் நான்கு சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் அவனுக்கு இல்லாட்டி அந்த மனிதர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு பேர் வந்தனா மூன்று பேருக்கும் எண்பது கசை அடி அடியுங்கள் என்ற சொல்லுக்கு பயன்படுத்திய சொல் அஜிலிது. அஜிலிது என்ற சொல் எதிலிருந்து வருது என்றால் ஜில் என்ற சொல்லிலிருந்து வருகின்றது. இந்த இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதபிமானது இந்த சட்டத்தை நிறைவேற்றும் பொழுது என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே வருகின்றேன். அதுதான் நோக்கம். ஜில் என்றால் தோல், மனிதன் உடம்பில் இருக்கிற தோலுக்கு ஜில் என்று சொல்லு. அஜிலத என்றால் தோளின் மீது அடித்தான் என்று பொருள். ஃபஜிலிது, நீங்கள் அந்த குற்றவாளிகளுக்கு தோளின் மீது எண்பது கசையடி அடியுங்கள்.
எனவே இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் முடிவெடுத்தார்கள், அவனுடைய மேனிக்கு நோகக்கூடாது, தோளுக்கு மாத்திரம்தான் அந்த தண்டனை. தோல் வலிக்கின்ற அளவுக்குத்தான் அவன் பயன்படுத்துகின்ற அந்த கசை தடி இருக்க வேண்டும். அது மிருகத்தனமாக இருக்க முடியாது, கொடூரமாக இருக்க முடியாது. இன்னும் ஆழமாக போய் சொன்னார்கள், கூலிக்கு ஆள் பிடித்து அவர்கள் மூலமாக அடிக்கப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சட்ட ஞானம் எதுவும் இல்லாததன் காரணமாக, கூலிக்கு அவர்கள் தொழில் படுவதன் காரணமாக குற்றவாளியை கடுமையாக அடித்து விடலாம், அதனால் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டு விடலாம். எனவே படித்த தெரிந்த அறிஞர்கள் குலாம் அந்த வேலையை செய்யட்டும் என்று இன்னும் சில புகாக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இஸ்லாமிய சட்டங்கள் அவைகள் நடைமுறைக்கு வருகின்ற பொழுது மனித அபிமானம் நிறைந்ததாகத்தான் இருக்கின்றது, மனித தன்மை மிகைத்ததாகத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த சொல்லே அதனை எடுத்து காட்டுகின்றது. எனவே இது ஒரு மிகவும் ஆழமான முறையில் எங்களுக்கு சில விடயங்களை சொல்லித்தருகின்றது. அதை விட அழகு என்னவென்றால், நாங்கள் ஆரம்ப வகுப்பிலே சொன்னேன், இந்த சூரா மனிதந்த உணர்வுகளில் உள்ள மிக முக்கியமான உணர்வான காம உணர்வுக்கு தீர்வு நெறிப்படுத்தல் சம்பந்தமாக பேசுகின்றது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தின் பின்னணியில் பேசுகின்றது. ரசூலுல்லாவுடைய மனைவி மீது விபச்சார குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த வசனங்கள் வந்திருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா அந்த சட்டங்களை சொல்லுகின்ற பொழுது யாருடைய மனமும் புண்படாத வகையில் அதே நேரத்தில் மூமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் சொல்லியிருக்கின்றான். மீண்டும் மூமீன்களுக்கு தான், நீங்கள் ஒழுக்கம் தவறாதீர்கள் என்றால் அவர்கள் உங்களுடைய ஒழுக்கத்தை குறைபிடிக்க வருகின்றார்கள். நீங்கள் ஒழுக்கம் கெட்டவர்கள், உங்களுடைய மானத்தில் கை வைக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் திருப்பி அதற்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை இந்த தண்டனையின் ஊடாக கூட சொல்லுகின்றான். அது அல்லாஹு தஆலாவுடைய அற்புதமான இந்த அணுகுமுறை. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு மென்மையாக அதனை முன்வைப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் நாங்கள் கடந்த பாடத்தில், இதுக்கு ஆயத்துல் கஸ்ஃப் அவதூறு சொல்லப்படக்கூடிய வசனம். இன்னொரு பக்கம் இருக்கின்றது, ஏன் அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் அவதூறு சட்டம் ஆயத்துல் கஸ்ஃப் என்பதை கொண்டு வந்தான், விபச்சார குற்றம் சுமத்துகின்றவர்கள் பற்றிய விளக்கத்தை கொண்டு வந்தான். ஏனென்றால் எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகம், அது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் பாதுகாப்பு பெற வேண்டும். ஒவ்வொரு அங்கத்தவர்களும் தன்னுடைய மானம் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதம் அவனுக்கு இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த சட்டம். யாரும் எந்த காரணம் கொண்டும் ஆதாரமின்றி, தெளிவான நான்கு ஆதாரங்கள் இன்றி ஒரு மனிதனுடைய மானத்தில் கை வைக்க முடியாது. எனவே அவனுக்கு பயம் இல்லை, அந்த சமூகத்தில் உத்தரவாதம் ஒன்று இருக்கின்றது, நான் மானபங்கப்படுத்த மாட்டேன், படுத்தப்பட மாட்டேன், நிச்சயமாக எனக்கு எதிராக ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு குற்றமும் யாரும் சுமத்த முடியாது, அவ்வாறு சுமத்தினால் அவன் தண்டிக்கப்படுவான் என்ற உண்மை. அது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது, குடும்ப கட்டுப்பாடு, குடும்ப கட்டுக்கோப்பு, குடும்பத்தின் அந்த ஒழுங்கு பேணப்படுகின்றது. ஏனென்றால் வாய்க்கு வந்தபடி ஒவ்வொருத்தரும் இந்த அவதூறை சொல்லுவதற்கு தொடங்கினால் குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படும், சச்சரவுகள் ஏற்படும், கொலை வரை சொல்லும். ரோசமுள்ளவர்கள் இப்படியான ஒரு குற்றம் தனது உறவினர்களுக்கு மத்தியிலே, உங்களுடைய உறவினர் ஒருவர் இப்படி ஒரு குற்றம் செய்திருக்கின்றார் என்ற செய்தி கேள்வி வந்தோடனே அவன் சில வேளை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருந்தென்றால் குற்றவாளியையோ அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவரையோ கொலை செய்து விடுகின்ற அளவுக்கு போவான். அல்லாஹு தஆலா ரஹ்மத்தின் காரணமாக, முஸ்லீம் சமூகத்தின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக இந்த சட்டத்தை வைத்து அந்த சமூகத்தின் மானத்தை பாதுகாப்பதற்கான வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான். அதனால்தான் இந்த இடத்திலே இந்த சட்டம் வருகின்றது. இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். இதுக்கும் அங்க அப்பால் ஃபிக்ஹ் புத்தகங்களிலே இந்த சட்டங்களை
நிறைவேற்றுகின்ற பொழுது மிக தெளிவாக இன்னும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு எங்களுடைய புதிய வசனத்துக்கு வருகின்றேன். ஒன்று, ஏற்கனவே சொன்னது போல அந்த ஹத்துடைய தண்டனைக்காக, குற்றவாளியை தண்டிப்பதற்காக பயன்படுத்துகின்ற தடி கசை, அது மிகவும் மென்மையானதாக, தோளில் மாத்திரம் நோவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, காலம் அவதானிக்கப்பட வேண்டும். மிகவும் உஷ்ணமாக உள்ள காலத்தில் தண்டனையை நிறைவேற்றக்கூடாது, நேரத்தில் தண்டனை நிறைவேற்றக்கூடாது, அவனை பாதிக்கும். கடுமையான குளிருள்ள காலத்திலும் கூட அந்த தண்டனையை நிறைவேற்றக்கூடாது. எனவே மிகவும் நல்ல ஒரு காலநிலை இருக்குகின்ற பொழுதுதான், சராசரியான ஒரு காலநிலை உள்ள நேரத்தில்தான் அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று பல அறிஞர்கள் பல மதுகபுகளிலே குறிப்பிட்டிருக்கின்றனர். மனித அபிமானம் இதைவிட வேறெங்க காண முடியும்? அதுபோலே சிலர் அபிப்பிராயப்படுகின்றார்கள், மிகவும் வயது முதிர்ந்த ஒருவர் தண்டனைக்குட்பட்டால், இந்த தண்டனைன்னும் இல்லை, இது வேறு வகையான தண்டனைகளுக்கும் வந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு திருடினால் தண்டனை, மது அருந்தினால் இதே மாதிரி தண்டனை இருக்கின்றது. இந்த குற்றத்துக்கு, விபச்சார குற்றத்துக்கு திருமணம் முடிக்காதவர்களுக்கு கசையாடி இருக்கின்றது. இவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தென்றால் இரக்கம் காட்ட முடியாதென்றால் குர்ஆன் சொல்லியிருக்கிறான், இரக்கம் அல்ல, 100 கசையடியை எப்படி அடிப்பதென்றால் 100 பிரம்புகளை ஒன்று சேர்த்து ஒரே தடவையில் அடிக்கவும் முடியும் அவர்களுடைய நிலைமைகளை கருதி என்ற அளவுக்கு ஃபுக்கஹாக்கள் விரிந்து சென்றிருக்கின்றார்கள். அப்போ நாங்கள் நினைக்கிற விதத்தை விட மிகவுமே மனிதாபிமான முறையில் தான் இந்த தண்டனை நிறைவேற்றுகின்ற பொழுது இந்த வசனத்தின் காரணமாக அறிஞர்கள் சிந்தித்திருக்கின்றார்கள். இந்த கருத்தை, அதாவது 100 மெல்லிய தடிகளையோ கம்புகளையோ பிரம்புகளையோ எடுத்து ஒரே அடியில் ஒரு அடி அடிப்பது என்பது வெறுமனே ஃபுக்ஹாக்களுடைய சொந்த கற்பனையில் இருந்து வந்தவைகள் அல்ல. இதற்கு சில அறிவிப்புகள் இருக்கின்றன, ரசூலுல்லா சொன்னதாக சில அறிவிப்புகள் வந்திருக்கின்றன, அவற்றின் ஊடாகத்தான் அதை பெற்றிருக்கின்றனர். எனவே அது ஒரு சஹாபி சொன்னதாக இருக்கலாம், ஒரு சஹாபி ரசூலுல்லா சொன்னதாக இருந்து அது ரசூலுல்லா சொன்னதாக உறுதி செய்யப்படாமல் இருக்கலாம். எப்படியோ ஒரு வகையில் அறிவிப்புகள் இருக்கின்றன, இருப்பதை பார்த்துத்தான் இவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றனர். இந்த அளவுக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது மிகவும் அழகான முறையில் மென்மையாக நடந்து கொள்ளணும் என்று சொல்லி. இப்பொழுது கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இன்றைய காலத்தில் தண்டிக்கப்படுவதற்கு முன்பு, குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுவதற்கு முன்னரே சிறைகளில் எப்படி வதை செய்யப்படுகின்றார்கள். வதை சிறை என்ற ஒரு தமிழ் புத்தகம் இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் பிடிபட்ட நேரத்தில் எவ்வளவு மோசமாக கடுமையாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை மிக அழகான முறையில் அவர் எழுதியிருக்கின்றார். தமிழ் புத்தகம் நூலு பார்க்கலாம், மிருகத்தனமான முறை அங்கே காணலாம். வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய சிறை கூடங்கள் வதை சிறைக்கு உச்சநிலை. எகிப்தாக இருக்கலாம், கடந்து போன லிபியா காலமாக இருக்கலாம், ஆரம்பத்தில் இருந்த ஈராக்காக இருக்கலாம், சிரியா இப்பொழுது இருக்கின்ற, எவ்வளவு மோசமான சிறைகள். ஒவ்வொரு சம்பவம், ஜைனப் கஸ்ஸாலியிட புத்தகங்கள் சிறைகள், அந்த சிறைகளிலே சில நாட்கள் என்ற புத்தகத்தை எடுத்து பார்த்தா விளங்கும், மிருகங்களின் ஊடாக அவர்களை வதை பண்ணியது போன்ற விதங்கள், இப்படி பல்வேறு சம்பவங்களை நாங்கள் பார்க்குகின்றோம். அடிக்கின்ற தடிகளை எத்தனையோ வகையான முறைமைக்கு பயன்படுத்தி ஒரே அடியில் இரத்த காயம் வருவதற்காக அடிக்கின்ற எத்தனை சிறைச்சாலைகள் இன்று நான் உலகத்தில் இருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். இது சிறையிலே இப்படி தகர்க்கப்பட்டிருக்கின்றது, கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுகின்றார், சிலர் இறந்து போகின்றார்கள். இந்த அண்மை காலத்தில் எகிப்து சிறையில் போனவர்கள் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் வேதனையின் காரணமாக. இப்படி இருக்க இந்த 100 கசையடியை இவ்வளவு அழகான முறை ரசூலுல்லா சொல்லித்தந்து செய்கின்ற பொழுது இதனை மிருகத்தனமான தண்டனை முறை என்று பேசுவதற்கு எவ்வளவோ பேர் இருக்கின்றனர். உலகத்தில் என்ன நடக்கின்றது தெரியாமல் புரியாமல் அவர்கள் உளறுகின்றார்கள். எனவே நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம், இஸ்லாமிய சட்டங்கள் மனிதாபிமானமான, அது மனித நேயமிக்கது, அது உண்மையிலேயே குற்றங்களை ஒளித்தெளிப்பதற்காக வந்திருக்கின்ற ஒரு சட்டங்கள்.
என்பதை புரிந்து கொள்ளும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சட்டங்கள் சமூகத்தை சீர்திருத்துவதற்காக அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் தீனோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டியது. தொழுகை, நோம்பு, ஜக்காத் போன்ற ஹஜ் போன்ற அமல்களை ஒத்த விஷயங்கள் புறக்கணிக்க முடியாது. எனவே சமூக ஒழுங்கு விதிகள் புறக்கணிக்க முடியாது. இந்த சூறாவை ஆரம்பத்தில் சொல்லிச்சு, வஃபரத்னாஹா. இந்த சூறாவில் சமூக நியதிகள், சமூக ஒழுக்க விதிகளை நாங்கள் ஃபர்லாக்கி இருக்கின்றோம். இங்கே பின்னால் ஒரு வசனம் சொன்னது, வலா தஹுதுகும் பிஹிமா ரஃபதுன் ஃபீ தீனில்லா, அல்லாஹ்வுடைய தீனில் நீங்கள் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது. இந்த தண்டனையை நிறைவேற்றுகின்ற பொழுது அதை சொல்லுகின்ற பொழுது தீனை சேர்த்து தான் சொல்லுகின்றான். எனவே தீன் பால்பட்டது மார்க்கத்தோடு சம்பந்தமான அந்த உணர்வை நாங்கள் பெற வேண்டும். எனவே ஒரு கட்டுக்கோப்பான அழகான சட்ட நியதிகளுக்குள் அல்லாஹ் சொன்ன அந்த நியதிகளுக்குள் வாழ்வது தொழுகை போன்று அவதானிக்கப்பட வேண்டிய சட்டக்கோவைகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஃபீ தீன் இல்லா என்ற வசனத்தை அல்லாஹு தாலா இங்கே பயன்படுத்தியிருக்கின்றான். இப்பொழுது நாங்கள் இன்று நாங்கள் பார்க்க வேண்டிய ஆறாவது வசனம், வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் வலம் யகுல்லஹும் சுஹதா இல்லா அன்ஃபுஸுஹும் ஃபஷஹாதத்து அஹதிஹிம் அர்பஉ ஷஹாதாத்தின் பில்லாஹ் இன்னஹு லமினஸ் ஸாதிகீன் என்று வரக்கூடிய தொடர் வசனங்கள். இந்த வசனங்கள் இன்னொரு முக்கியமான இந்த சட்டத்தோடு சம்பந்தமான விஷயத்தை சொல்லுகின்றேன். ஏற்கனவே பார்த்த வசனத்துக்கு ஆயத்துல் கஸ்ஃப் கதுப் பற்றிய அவதூறு பற்றிய சட்ட வசனம் என்று ஒரு தனியான அந்த ஆயத்துக்கே பேர் இருக்குது. எங்களுக்கு தெரியும் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹையுல் கையூம் என்ற வசனத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி. அதே போன்று இந்த வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத் என்று தொடங்குகின்ற சூரா நூரின் நான்காவது வசனத்துக்கு பெயர் ஆயத்துல் கதுஃப். இப்பொழுது நாங்கள் பார்க்குகின்ற வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும் என்று துவங்குகின்ற ஆறாவது வசனம், ஏழாவது வசனம், எட்டாவது வசனம், இந்த வசனங்களுக்கு ஆயத்துல் லியான் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. பரஸ்பரம் சபித்து கொள்ளுதல், சபித்து சத்தியம் செய்தல் தான் லியான். இந்த சட்டம் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு இதோடு சம்பந்தமான பின்னணியை நோக்க வேண்டும். முஆஸ் ரலி அல்லாஹனு, சஅத் பின் முஆத் ரலி அல்லாஹனு மதீனாவில் இருந்த மிகப்பெரிய ஒரு அன்சாரி. இந்த சட்டம் இறங்கியவுடன், அதாவது அவதூறு சொன்னால் 80 கசையாடி, ஒரு விபச்சார குற்றத்தை சுமத்துவதென்றால் கட்டாயம் 4 சாட்சிகளோடு தான் செல்ல வேண்டும், இல்லாமல் அதை நிறுவ முடியாது என்ற வசனம் இறங்கியவுடன் அவர்கள் ரசூலுல்லாவுடன் சொன்னார்கள், கேட்டார்கள், யா ரசூல் அல்லாஹ், இப்படித்தானா குர்ஆன் வசனம் இறங்கியது? அவருக்கு இந்த வசனத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு ரோசக்கார மனிதர். அவர் எப்பொழுதுமே கன்னி பெண்களை மாத்திரம் திருமணம் முடிப்பார். சின்ன சிறிய ரோசம் உள்ளதன் காரணமாக சிறு தவறுகள் காணுகின்ற பொழுது அவர்கள் தலாக் சொல்லிவிடுவார்கள். சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் யாராவது ஒரு பெண்ணை தலாக் சொன்னால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள். அந்த அளவுக்கு சிறந்த பெண்ணாகத்தான் அது இருக்கும். ஏனென்றால் இவருடைய ரோசம், மிகைத்த ரோசத்தின் காரணமாக சிறிய விடயங்களுக்கும் தலாக் சொல்லிவிடுவார். ஆனால் அந்த பெண் மிகவும் சிறந்த ஒரு பெண்ணாக இருக்கும் என்பதனால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் தலாக் சென்ற பெண்களை திருமணம் முடித்துக் கொள்வதற்காக ஏனைய சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொள்வார்கள். அந்த சஅத் பின் முஆத் ரசூலுல்லாஹிடம் வந்து கேட்குறது, யா ரசூலுல்லாஹ், இந்த வசனம் இப்படித்தானா இறங்கியது, வேறு மாதிரி இறங்கலையா? நிச்சயமாக எனக்கு தெரியும் இது அல்லாஹ்வுடைய வசனம், எனவே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி இவ்வாறு ஒரு மோசமான நிலையில் ஈடுபட நான் கண்டால் 4 சாட்சிகள் கொண்டு வர வேண்டுமா? எதுவும் நடக்காமல் அவர்கள் கேட்கின்றார்கள். நான் 4 சாட்சிகள் கொண்டும் வர வரையில் அவர்கள் இருப்பார்களா? நான் வீட்டுக்கு செல்கின்றேன், என்னுடைய மனைவியோடு ஒருவனை காணுகின்றேன், இந்த நேரத்தில் நான் வெளியிலே போய் 4 சாட்சிகள் கொண்டு வருவதா? இது எப்படி சாத்தியம்? இப்படித்தானா இறங்கியது? மீண்டும் கேட்டார்கள். இதுதானே, வேறு வசனம் இல்லையா? இதே மாதிரி தானா இறங்கியது? ரசூல் வசனம் அப்படி தான் இறங்கிச்சு. 4 சாட்சிகள் இல்லாமல் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. இப்படி பேசி கொண்டிருக்கிற நேரத்தில்
முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாத் இப்னு முஆத் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு வருகின்றார் அந்த சன்னிதானத்து வந்து, யா ரசூலல்லாஹ், நான் நேற்று இரவு என்னுடைய வீட்டுக்கு போகின்ற பொழுது என்னுடைய மனைவியோடு ஒருவர் இருக்க கண்டேன், என்னுடைய கண்ணால் பார்த்தேன், என்னுடைய காதால் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டேன், நான் உண்மைதான் சொல்லுகின்றேன், என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ நான்கு ஆதாரம் கொண்டு வராவிட்டால், சாட்சிகள் கொண்டு வராவிட்டால் உனக்கு கசை அடிப்பேன். அவர்கள் கொண்டு வரவில்லை, கசை அடிப்பதற்காக தயாரானார்கள். ஆனால் அவர் சொல்லுகின்றார், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நான் உண்மையாளன் என்று தெரியும், என்னை நிரபராதி என்று நிரூபிப்பான் என்று எண்ணம் அவரிடம் இருந்து, ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவியிடம் ஒருவன் நான் இருக்க கண்டேன், என்னுடைய கண்ணால் கண்டேன், என்னுடைய காதால் அவர்கள் பேசுவதை கேட்டேன், நான் உண்மை சொல்லுகின்றேன் யா ரசூலல்லாஹ், என்ன செய்வது? நீ சாட்சியை கொண்டு வா, இல்லாட்டி உனது முதுகில் ஹத், அந்த கசையடி விழும் என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லை. அப்போ ஏற்கனவே சாத் இப்னு முஆத் இந்த வசனத்தை ஏற்று, அப்போ இந்த வசனத்தில் இந்த சட்டம் வந்த பொழுது சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்வு நடந்து அதை அவர்கள் பார்த்து சாட்சிகள் இல்லாவிட்டால் என்ன செய்வதென்று தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலால் இப்னு உமையாவுக்கு தண்டனைக்காக ரெடியாகின்ற தயாராகின்ற நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியது. வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், தங்களுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் இந்த அவதூறை கொண்டு வருபவர்கள், விபச்சார குற்றத்தை சுமத்துகின்றவர்கள், அவர்களிடம் நான்கு சாட்சிகள் இல்லாவிட்டால், அவர்கள் மாத்திரம்தான் அதற்கு சாட்சியாக இருந்தென்றால் அவர்களுக்கு விதிவிலக்கான ஒரு சட்டம் இருக்கின்றது. அவர்கள் நான்கு சத்தியங்கள் செய்ய வேண்டும், நான்கு சத்தியங்கள் செய்ய வேண்டும், அந்த சாட்சி போதும். ஐந்தாவதாகவும் ஒரு சத்தியம் செய்ய வேண்டும். முதலாவது நான்கு சத்தியத்திலும் தான் சொல்லுவது உண்மை, நான் என்னுடைய மனைவி விடயத்தில் குறித்த அந்த தவறை செய்தால் என்று சொல்லுகின்ற விடயத்தில் உண்மையாக இருக்கின்றேன் என்று நான்கு சத்தியம் செய்வான். அதற்கு பிறகு ஐந்தாவது சத்தியத்தில் வல்லானத்தல்லாஹி அலைஹி இன்கான மினல் காதிபீன், அவ்வாறு குறித்த அந்த குற்றம் சுமத்துவதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் லானத் எனக்கு உண்டாகட்டும் என்று அவன் சத்தியம் செய்வான். இந்த ஐந்து சத்தியங்களும் தான் அவனுடைய சாட்சிகள். இது கணவன் மனைவிக்கிடையில் இப்படியான குற்றத்தை கண்டால் இதுதான் இதற்குரிய தீர்வு என்று இந்த வசனம் இறங்கியது. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் ஆதங்கப்பட்ட அந்த விடயத்துக்கு தீர்வாக வந்தது. களத்திலே அதே மாதிரி ஒரு பிரச்சனையும் வந்தது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹி தான் இது. எனவே இஸ்லாமிய சட்டங்கள் அப்பப்போ களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக இறங்கியது, தத்ரூபமான யதார்த்தமான. ஏற்கனவே சட்டங்கள் தயாரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதல்ல, அது யதார்த்தமாக முகம் கொடுத்து அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இது இறங்கியது. எனவே மிக தெளிவாக அந்த சமூகத்தில் இருந்த பிரச்சனை தீங்கிவிட்டு தங்களுடைய மனைவிமார்களுக்கு இடையில் இப்படி நடந்தென்றால் உண்மையிலேயே எப்படி சொல்லுவது, எப்படி அதற்காக ஆதாரம் கொண்டு வருவது, என்னுடைய மனைவி இப்படி நடந்து விட்டால் பாருங்கள் என்று எப்படி கொண்டு வருவது, அது எவ்வளவு கஷ்டமானது. அதை சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்து இருந்தாலும் இந்த ஆயத் வர முன்பு அல்லாஹ் சொன்ன வசனம் என்பதற்காக ஈமான் கொண்டிருந்தார்கள், வேற வழி இல்லை என்று. அதற்காக தண்டனை பெறக்கூட தயாரானார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா மிக பொருத்தமாக இந்த வசனங்களை இறக்கி அதற்குரிய தீர்வை கொடுத்தார். இந்த நேரத்தில் பெண்ணின் பக்கத்தில் குறைவிடக்கூடாது என்பதற்காக அந்த பெண் சொல்லலாம், என்னுடைய கணவர் குற்றம் சாட்டுகின்றார், சத்தியம் சொல்லுகின்றார், ஆனால் நான் அதனை மறுக்கின்றேன், என்னுடைய கணவருடைய அந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கின்றேன் என்று மறுத்தென்றால் அவர் பொய்யர் என்று அவள் சத்தியம் செய்ய வேண்டும். அதே போன்று நான்கு, கடைசியாக ஐந்தாவது சட்டத்தில் என்னுடைய கணவர் சொன்னது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது உண்டாகட்டும் என்று ஐந்தாவது சத்தியத்தை அந்த பெண்மணி சொன்னால் அந்த பெண்மணி தண்டனையிலிருந்து நிரபராதியாகின்றார். ஏனென்றால் கணவன்
நான்கு சத்தியம் சொல்லி ஐந்தாவது சத்தியத்தில் தனக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னதற்கு பிறகு மனைவி குற்றவாளி. நான்கு சாட்சியங்கள் அதுதான். இப்பொழுது மனைவி தண்டிக்கப்பட வேண்டும். என்ன தண்டனை? திருமணம் முடித்தவர்களுக்கு இடையில் நடக்கின்றது, எனவே கல்லறிந்து கொள்வதுதான் தண்டனை. ஆனால் அந்த பெண்ணுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அவள் அதை ஏற்றுக்கொள்கின்றாளா இல்லையா, அவளுக்கு மறுக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. அவள் மறுத்தென்றால் என்னுடைய கணவர் சொல்வது பொய் என்று சொல்லி நான்கு முறை சத்தியம் பண்ணி ஐந்தாவது முறை அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் என்று சொல்லி சத்தியம் பண்ண வேண்டும். அப்பொழுது அந்த தண்டனையிலிருந்து அவள் நிரபராதியாகின்றாள். இதுதான் இஸ்லாம் காட்டி கொடுத்த கணவன் மனைவிக்கிடையில் விபச்சார குற்றம் சுமத்தப்படுகின்ற பொழுது வந்த தெளிவான சட்டம். இதற்கு ஆயத்துல் லியான், பரஸ்பரம் இரண்டு பேரும் கணவனும் மனைவியும் சபித்துக் கொள்கின்றார்கள். எனவே தான் அதற்கு ஆயத்துல் லியான் என்ற பெயர் வந்திருக்கின்றது. லஅனத்துல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய சாபம். கணவன் தனக்கு சாபம் உண்டாக வேண்டும் என்று சத்தியம் பண்ணுகின்றான். ஆனால் மனைவி தனக்கு அல்லாஹ்வுடைய கோபம் வர வேண்டும். அன்ன கலபல்லாஹி அலைஹா, அல்லாஹ்வுடைய கோபம் வர வேண்டும் என்று சாபம் இடுகிறார். ரெண்டும் மிக பாரதூரமான விஷயங்கள். இந்த சட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது ஹிலால் இப்னு உமையா சட்ட கொண்டு வந்திருக்கின்றார்கள் தனது மனைவி மீது குற்றச்சாட்டை. ரசூலுல்லாஹி அதனை நிறைவேற்றுகின்ற பொழுது நான்கு சத்தியங்கள் பண்ணினார்கள். நான் சொல்வது உண்மை. ஐந்தாவது சத்தியம், அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவரை நிறுத்தி அவர்களுக்கு உபதேசித்தார்கள். இந்த ஐந்தாவது சத்தியம் மூஜிபா. மூஜிபாண்டா வாஜிபாகிவிடும். எது? நீ பொய்யனாக இருந்தால் உனக்கு நரகம் வாஜிபாகிவிடும். எனவே நான்காவது சத்தியம் வருகின்ற போது ரசூலுல்லாஹ் நிறுத்தினார்கள். நிறுத்திவிட்டு மிகவும் யோசித்து நீ அடுத்த சத்தியத்தை பண்ணு. அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்கப் போகின்றாய். அல்லாஹ்வுடைய சாபம் அல்லாஹ்வை பார்க்க முடியாமல் போகும், அல்லாஹ்வை சந்திக்க முடியாமல் போகும், உன்னை நரகத்துக்கு இட்டு செல்லும், உனக்கும் உனது ரப்புக்கும் இடையில் தடை விதிக்கப்பட்டுவிடும், நீ ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்படுவாய், ரப்புல் ஆலமீனை விட்டு தூரமாக்கப்படுவாய், இந்த உலகத்தின் தண்டனை அதைவிட இலகுவானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீர் மக்களுக்காக வெக்கப்பட்டு இந்த இடத்திலே பொய் சத்தியம் செய்யாதே, இந்த உலகத்தின் தண்டனை இலகுவானது, மறுமையின் தண்டனை கடுமையானது. மிகவும் யோசித்து ஐந்தாவது சத்தியத்தை அந்த சாபத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அதே போன்று அவருடைய மனைவிக்கும் சொன்னார்கள். ஐந்தாவது சத்தியம், அல்லாஹ்வுடைய கோபத்தை கேட்கப் போகின்றாய், அல்லாஹ்வுடைய கோபம் விட்டு வைக்காது. எனவே உண்மையிலேயே நீ உன்னுடைய கணவர் சொல்லுவது போன்று குற்றவாளியாக இருந்தால் ஏற்றுக்கொள், அதற்குரிய தண்டனை இந்த உலகத்தில் பெற்றுக்கொள், அது இலகுவானது. அகுவன், மிகவும் இலகுவானது என்று சொன்னார்கள். மறுமையின் அந்த தண்டனை உன்னால் தாங்க முடியாது, கஷ்டமானது என்று உபதேசித்தார்கள். எனவேதான் இந்த சட்டம் நீதிமன்றங்களிலே நிகழும். அந்த லியானுடைய அந்த பரஸ்பரம் அவர்கள் சபித்துக் கொள்கின்ற அந்த சட்டத்தின் பொழுது நான்காவது சத்தியம் செய்து முடிந்த பிறகு காலி நீதிபதி கட்டாயம் அவர்களுக்கு இந்த உபதேசத்தை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு பிறகும் அவர்கள் சத்தியம் பண்ணினால் அதற்கு பிறகு விளைவென்னவென்றால் அவர்கள் கணவன் மனைவி என்ற தொடர்பிலிருந்து பிரிக்கப்படுவார்கள். இவர் கணவனும் அல்ல, அவர் மனைவியும் அல்ல. ஒன்று. ரெண்டாவது, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தால், கணவன் குற்றச்சாட்டு செய்திருக்கின்றார், அது உண்மையாக இருந்தால் அதன் மூலமாக குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு தந்தை இந்த கணவன் என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது, எந்த தொடர்பும் இல்லை. அது பெண்ணுக்கு சொந்தமான குழந்தை, கணவனுக்கு சொந்தம் இல்லை, தந்தை என்ற பொருள் இல்லை. எனவே அந்த பிள்ளைக்கு தந்தை என்ற அந்த உறவு இல்லை, தந்தை ஊடாக வரக்கூடிய எந்த உரிமைகளும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு மூன்றாவது சொன்னார்கள், பிரிவு என்பது நிரந்தர பிரிவு, எந்த காரணம் கொண்டும் மீண்டும் அவர்கள் இணைய முடியாது. எப்படி இணைய முடியும்? தன்னுடைய சொந்த மனைவியை மிக மோசமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்திவிட்டு பிறகு எப்படி அவனோட வாழ்க்கையில் இணைய முடியும்? அது நடக்காத ஒன்று. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிரிவு என்பது சாதாரண பிரிவு அல்ல, நிரந்தரமான பிரிவு, தொடர்பட்ட பிரிவு. இதெல்லாம் சொல்லிவிட்டு குறிப்பிட்ட இந்த விடயத்தில்
ஹிலால் இபின் உமையாவுடைய இந்த சந்த அந்த விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி ஹிலால் இபின் உமையாவுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண்மணி பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையின் பண்புகள் இப்படி 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 இருந்தால், கண் மூக்கு முடிகளை பற்றி சொன்னார்கள், இப்படி இருந்தால் அது ஹிலாலுக்குரியது. அந்த பெண்மணி பெற்றுக்கொடுக்கக்கூடிய குழந்தையின் முடிகள், கண்கள், நிறம் இப்படி இந்த அமைப்பில் இந்த பண்புகளில் இருந்தால் அது தவறான முறையில் அவருடைய மனைவிக்கு பிறந்தது என்று சொல்லி சொன்னார்கள். அது ரசூலுல்லாவுடைய அற்புதம். அவர்கள் கூறியது போலவே இரண்டாவது வகையான ஹிலால் இபின் உமையாவுக்கு சொந்தமில்லாத வேறொருவருக்குரிய குழந்தையாகத்தான் அது பிறந்தது. அப்பொழுது ரசூல் சாஸ்மார்கள் அந்த சமூகத்திலே இருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருவசனத்துக்கு அப்பால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது, இல்லாவிட்டால் நான் அவளுக்கு கொடுக்கின்ற தண்டனை வேறுண்டாக இருக்கும் என்று, அது விபச்சாரி என்று சுவர் என்றாலும் இந்த சட்டத்தோடு நிறுத்தி கொண்டார்கள். எனவே எவ்வளவு அழகான முறையில் அந்த வரம்புகளை சொல்லி கொடுத்திருக்கின்றார். இப்படி இன்னும் சில சம்பவங்களும் அந்த சமூகத்திலே நடைபெற்றதாக அறிவிப்புகள் காண கிடைக்கின்றது. மிக அழகான முறையில் ஆயத்துல் யான் தெளிவாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் ஒரு நீதிபதி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே இங்கு இஸ்லாமிய சட்டங்கள் அமுலுக்கு வருகின்ற பொழுது மேலும் நாங்கள் பார்க்குகின்ற அந்த மனிதாபிமான நிலையைத்தான் காணுகின்றோம். மிக மிக அழகான முறையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நாங்கள் அடிக்கடி திருப்பி திருப்பி சொன்னோம், இந்த சட்ட வசனங்கள் 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இறங்குகின்றன. உள்ளத்திலே ஈமானால் நிரப்பப்பட்ட நிலையில், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்ற நிலையில், நல்ல ஒழுக்கங்களில் அவர்கள் கட்டியெழுப்பப்பட்டதற்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் வந்திருக்கின்றன. எனவே சட்டங்கள் மீது இஸ்லாமிய சமூகம் கட்டியெழுப்பப்படுவதில்லை. ஒழுக்கம், ஈமான், இறையச்சத்தின் மீது தான் கட்டியெழுப்பப்படுகின்றன என்பதை மிக தெளிவாக இந்த சம்பவங்களும் அந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்திய விதமும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன என்பதை நாங்கள் பார்த்தோம். உண்மையில் இந்த வசனத்தை சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த வசன ஒழுங்கை கூட சொல்லி தந்திருக்கின்றார்கள். அவன் தான் என் மனைவி மீது ஒரு குற்றத்தை சுமத்துகின்ற பொழுது அஷ்ஹது பில்லாஹி இன்னனி சாதிகுன் ஃபீமா அர்மி பிஹி ஜௌஜதி என்ற வசனத்தை மொழிய வேண்டும். அல்லாஹ் மீது சாட்சியாக என்னுடைய மனைவி மீது நான் சொல்லுகின்ற இந்த விபச்சார குற்றம் சொல்லுவதில் உண்மையாளனாக இருக்கின்றேன் என்று 4 தடவை சொல்லுவேன். அஷ்ஹது பில்லாஹி அன்னனி சாதிகுன் ஃபீமா அர்மி பிஹி ஜௌஜதி, என்னுடைய மனைவி மீது நான் சுமத்தும் இந்த விபச்சார குற்றம் உண்மையாகவே நான் சொல்லுகின்ற விபச்சார குற்றம் என்று அல்லாஹ் மீது சாட்சி சொல்லுகின்றேன் என்று 4 முறை சொல்லுவேன். 5வது முறை அஷ்ஹது பில்லாஹி அல்லாஹ் மீது சாட்சியமாக இன்ன லஅனத்துல்லாஹி அலைய இன் குந்து மினல் காதிபீன், நான் ஒரு பொய்யனாக இருந்தால், குறித்த விஷயத்தில் சொல்லுவதில் ஒரு பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது உண்டாகட்டும் என்று அவன் 5வது சத்தியம் பண்ண வேண்டும். இந்த நேரத்தில் 5வது சத்தியம் பண்ணுகின்ற பொழுது அவனுக்கு உபதேசமும் சொல்லப்பட வேண்டும். மறுமையில் கிடைக்கும் தண்டனையை விட உலகில் உனக்கு கிடைக்கப் போகின்ற தண்டனை இலகுவானது, எனவே நீ உண்மையை அவதானித்து சொல் என்று அவனுக்கு அறிவுறுத்தப்படவும் வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார். எனவே இப்படியான ஒரு அழகான தெளிவான சட்டத்திட்டங்களைத்தான் இஸ்லாம் இந்த இடத்திலே எங்களுக்கு முன்வைக்கின்றது. ஹைர், அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்ப்போம். இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ஒருவர் தண்டிக்கப்பட்டு அவர் இறந்ததற்கு பிறகு எப்படி நடந்து கொள்வது? சிலர் யோசிக்கலாம், விபச்சாரி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றால் இப்பொழுது என்ன செய்வது? இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது, அவர்கள் குளிப்பாட்டப்பட்டு கஃபனிடப்பட்டு தொழுவிக்கப்பட்டு அடக்கப்படவே. 2 வகையில் இந்த தண்டனைகள் வரும். 1, நிறைவேற்றப்படும். 1,
சமூகத்தில் இருக்கக்கூடிய இறையச்சத்தின் காரணமாக அந்த அங்கத்தவர்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்திருப்பார்கள். அவர்கள் மூமின்கள், அவர்களை அல்லாஹுத்தால் அவர்களது தௌபாவுக்குரிய வாயல்கள். எனவே அவர்கள் உண்மையிலேயே அல்லாவிடத்தில் மிக உயர்ந்தவர்கள். இன்னும் சிலர் சட்டத்தின் பிடிக்கு அகப்பட்டு வந்திருப்பார்கள், அவர்களை கூட பிழையாக பார்க்க முடியாது என்பதை தான் இது காட்டுகின்றது. அவர்கள் அந்த முறைமைப்படிதான் நடத்தப்படுவார்கள். அவர்கள் பற்றிய விடயம் அல்லாவின் பாற்பட்டது, அதில் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும். மூன்றாவது இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இடத்துல நாங்கள் கடுமையாக சொல்லி வந்தோம், எந்த காரணம் கொண்டும் இந்த அவதூறை நாங்கள் பரப்பக்கூடாது, பேசக்கூடாது, அது மிகவுமே பாரதூரமானது. இருந்தாலும் இந்த வசனங்கள் சொல்லுகின்ற விடயங்களை பார்க்குகின்ற பொழுது, சொல்லுகின்ற விதத்தை பார்க்குகின்ற பொழுது, வல்லதீன யர்மூனல் முஹ்சனாத், பத்தினி பெண்கள் மீது நீங்கள் விபச்சார குற்றம் சுமத்துகின்ற பொழுதுதான் நான்கு சாட்சியங்கள் கொண்டு வர வேண்டும். பத்தினி பெண்கள் என்ற அந்த முஹ்சனாத் ஆண்களையும் குறிக்கும், பெண்களையும் குறிக்கும். யாரும் யாரையும் குற்றம் சுமத்தலாம், ஆண் ஆணை, ஆண் பெண்ணை, பெண் பெண்ணை, பெண் ஆணை குற்றம் சுமத்தலாம், அவதூறு சொல்லலாம். ஆனால் அந்த பத்தினி பெண்கள் முஹ்சனாத் என்ற சொல்லில் இருந்து வருகின்றது சமூகத்திலே பிரபல்யமான குற்றவாளிகள், விபச்சாரம் பகிரங்கமாக செய்து எல்லோராலும் அவரும் பகிரங்கமாக பாவம் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால், அந்த நபரை பற்றி ஒருவர் இந்த அவதூறை சொல்லி இருந்தால் அவர் இந்த தண்டனைக்கு உட்பட மாட்டார். ஏனென்றால் அவன் பகிரங்கமாக ஒரு குற்றவாளி என்பது சமூகத்துக்கு தெரியும், அந்த பகிரங்கமாக குற்றம் செய்கின்றான் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவனாக இருந்தால் அவனை நாங்கள், அவன் இப்படி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டான் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே தண்டனை இல்லை என்பதை இந்த வசனம் என்றால், முஹ்சனாத் என்ற சொல் பத்தினி பெண்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற பொழுதுதான் இந்த கடுமையான தண்டனை. எனவே மூமீனான முத்தகீங்கள், மூமீன்கள், முஸ்லீம்கள் மீது, நல்ல மனிதர்கள் மீது நாங்கள் இந்த குற்றத்தை அவதூறை சொல்ல முடியாது. ஆனால் பாவிகள், குற்றவாளிகள், பகிரங்கமாக இந்த குற்றத்தை செய்கின்றவர்கள் என்று பெயர் போனவர்கள் மீது இதனை சொல்லுவதில் பிரச்சனை இல்லை. ஹதீஸ் ஒன்று வரும், ரீபா புறம் பேசுதல் என்பது மூன்று பேர் விடயத்தில் ஆகுமானது. அதில் ஒன்று ஃபாசிக், பகிரங்கமான குற்றவாளி பாவி. இன்னொன்று அநியாயக்கார அரசன். அநியாயக்கார அரசனை பற்றிய செய்திகள் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அதேபோன்று இச்சையை பின்பற்றி எப்பொழுதும் நடக்குகின்ற ஒரு மனிதன், அவன் குர்வான், ஹதீஸ், இறையச்சம், ஈமான் எதுவும் இல்லை, எப்பொழுதுமே தாண்டோண்டித்தனமாக தன் விருப்பப்படி நடப்பது பிரபல்யமானவனாக இருப்பான். எனவே இப்படி பகிரங்க குற்றவாளி, இச்சையை பின்பற்றக்கூடியவன், அநியாயக்கார ஆட்சியாளர், இவர்கள் விடயத்தில் அவனுடைய குறைகள் சமூகத்துக்கு எடுத்துச் சொல்லப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை. அவர்களுடைய ஏன்னா அந்த வகையில் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இவ்வளவு கடுமையான சட்டம் இருந்தென்றாலும் இஸ்லாமிய சட்ட நுணுக்கங்களுக்குள்ளால் நோக்குகின்ற பொழுது பகிரங்கமான ஒரு குற்றவாளியை பற்றி இந்த விபச்சார அவதூறை, குற்றத்தை சுமத்துகின்ற பொழுது அவன் நான்கு சாட்சிகள் கொண்டு வரவில்லை என்பதற்காக நீதிபதியால் நிச்சயமாக தண்டிக்கப்பட மாட்டான் என்ற உண்மையையும் நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் விரிந்ததாகவும் பரந்ததாகவும் தான் இருக்கின்றது. இதுதான் ஆறாவது, ஏழாவது, எட்டாவது வசனங்கள் சொல்லுகின்ற விடயம். அந்த வசனம் இவ்வாறு முடிவடைகின்றது, வலவுலா ஃபதலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு, அல்லாஹு தாலாவுடைய அருள், அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் இல்லாவிட்டால் நிச்சயமாக நீங்கள் சங்கடத்துக்கும் பிரச்சினைக்கும் உட்படுவீர்கள். உண்மையிலே இந்த கணவன் மனைவிக்கிடையிலான இந்த சட்டம் வராவிட்டால் ஒவ்வொருத்தரும் சங்கடத்தோடு வாழ்வார்கள், கஷ்டத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்வார்கள். அல்லாஹ்வே சொல்லுகின்றான். எனவே இந்த ஆயத்துல் யான் ஒரு அருளாக மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாவிட்டால், ரஹமத் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் தான் கஷ்டத்துக்கு உட்படுவீர்கள், சங்கடத்துக்கு உட்படுவீர்கள், உங்களால் பெரும் மனதிலே போராட்டத்தோடு தான் அதனை நிறைவேற்றுவீர்கள். அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை உங்களுடைய இலகுவுக்காக
அமைத்திருக்கின்றான், உங்களை சங்கடத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக அருள் பாலித்திருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இதனை சொல்லுகின்றான். தெளிவாக அந்த வசனத்தை முடிக்கின்றான். முடிக்குகின்ற பொழுது இரண்டு அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு முடிக்கின்றான் இந்த சட் ஆயத்துல் யான் என்ற அந்த பகுதியை. ஒன்று وَأَنَّ اللَّهَ تَوَّابٌ حَكِيمٌ. கடைசியாக முடிக்கின்ற போது அல்லாஹு தாலா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் மிகவும் ஞானம் மிகுந்தவனாகவும் இருக்கின்றான் என்று முடிவடைகின்றான். இதில் நோக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல் குர்ஆனிலே எப்பொழுதும் தவ்வாப் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமம் வந்தால் அதற்கு அடுத்தது ரஹீம் என்ற சொல்தான் வரும். தவ்வாபுன் ரஹீம் என்பதுதான் அடிக்கடி வரும். இந்த இடத்தில்தான் தவ்வாபுன் ஹக்கீம் என்று வந்தீர்கள். எனவே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அல்லாஹு தாலா இங்கே சொல்ல வருகின்றான், பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா தயாராக இருக்கின்றான். இந்த சட்டங்களையும் மிக நுணுக்கமாக அமைந்திருக்கின்றான். ஹக்கீம் என்பது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நேரத்தில் எந்த அளவு எந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த பருமன் இருக்க வேண்டும், எந்த வகையில் அமைய வேண்டும் என்ற எல்லா விடயத்தையும் அவதானித்து செய்கின்ற ஒரு விடயத்தை தான் ஹிக்மா என்று சொல்லுவது. அந்த வகையில் அல்லாஹு தாலா மிக பொருத்தமாக எல்லா காலத்துக்கும் பொருத்தமாக எல்லா இடங்களுக்கும் பொருத்தமான ஒரு சட்டமாகத்தான் இதனை அமைத்து வைத்திருக்கின்றான். ஹக்கீம் ஞானம் மிகுந்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். இதே நேரத்தில் இன்னொரு மறைமுகமாக இந்த இரண்டு திருநாமங்களும் சொல்ல வருகின்றது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு விசாலமாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய மனைவி விவகாரத்தில் நீங்கள் குறித்த இந்த விடயத்தை கண்டால், விபச்சாரத்தை அவதானித்தால், நாலு பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தாமல் அந்த பெண்ணை சீரழிக்காமல், என சத்தியம் செய்வதென்பதும் அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு ஒரு சீரழிவு. யார் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பார்கள்? விபச்சார குற்றம் சுமத்தி சத்தியம் செய்ததற்கு பிறகு. எனவே அந்த பெண்ணின் மீது நீங்கள் அல்லாஹ் மன்னித்து கொள்ளட்டும் என்பதற்காக எந்த காரணம் சொல்லாமல் அதனை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகாமல் தலாக் சொல்லி விட்டென்றால் நீங்கள் ஹிக்மத்தோடு நடப்பவர்களாக மாறுவீர்கள். அல்லாஹ் ஹக்கீம் அந்த பண்பை பெற்று நீங்களும் நடந்தவர்களாக மாறுவீர்கள். எனவே உங்களுக்கு தலாக் சொல்லிவிட்டு அவள் தௌபா கேட்டுக் கொள்ளட்டும், திருந்திக் கொள்ளட்டும், பிறகு இன்னொரு திருமணம் முடித்து வாழட்டும் என்ற அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துக்கு இடம் கொடுத்து இந்த இடத்தில் அல்லாஹு தாலா தவ்வாப் ஹக்கீம் என்ற அந்த ஞானம் மிகுந்தவன் என்ற திருநாமத்தை கொண்டு வந்திருக்கின்றான். எங்கேயுமே அல்லாஹு தாலா தவ்வாப் என்று வந்தால் ரஹீம் அருளாளன் என்ற சொல்தான் வரும். ஆனால் இங்கே ஹக்கீம் என்று வந்திருக்கின்றது. எவ்வளவு நுணுக்கமாக அல்லாஹு தாலா தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது, அந்த ஆற்றலை சொல்லுகின்ற பொழுது, தன்னுடைய பண்பை சொல்லுகின்ற பொழுது மிக பொருத்தமான இடத்தில் மிக பொருத்தமாக பயன்படுத்தியிருக்கின்றான். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் பொருத்தமான விடயத்தை, பொருத்தமான தீர்வு, பொருத்தமான சட்டங்களை சொல்வதுதான் ஹிக்மா என்ற பொருள். எனவே அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்ல வருகின்றான், இப்படி நீங்கள் உங்கள் மனைவி மீது ஒரு குற்ற செயலை கண்டென்றால் நீங்கள் அவர்களுக்கு தௌபா கேட்டு செல்வதற்கான அந்த பெண்ணுக்கு ஒரு வழி இருக்கின்ற அல்லாஹ்வுடன் செல்வதற்கான தௌபாவுடைய வாயில், அந்த வாயிலால் தன்னை சுத்திகரித்து கொண்டு தன் உள்ளத்தை சுத்திகரித்து கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு மீளட்டும். எனவே அதற்காக நீங்கள் இடம் கொடுத்து தலாக் சொல்லிவிட்டு நீங்கள் வேறொரு திருமணம் முடிக்கலாம் என்ற கருத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த வசனத்திலிருந்து ஆய்ந்து எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சட்ட நுணுக்கங்களும் மிகவுமே மனிதாபிமானத்தோடு சேர்ந்ததாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு அழகாக மனிதாபிமானம் மலிந்ததாக இந்த சட்டங்கள் இருக்குகின்ற பொழுதுதான் இஸ்லாத்தின் எதிரிகள் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த வைராக்கியம் காரணமாகவும் குரோதம் காரணமாகவும் மிருகத்தனமான சட்டங்கள் என்று பேசியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். வேண்டுமென்று செய்த விஷயங்கள் இஸ்லாம் அப்படி இல்லை. அது மிக அழகாகவும் தெளிவாகவும் மனிதாபிமானம் உள்ளதாகவும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கின்றது. எனவே அந்த வசனத்தை இந்த ஆயத்துல் யானை முடிக்குகின்ற பொழுது அல்லாஹு தாலா இவ்வளவு சிறப்பாக, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய ஃபதல் என்று தெளிவாக சொல்லி அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான், அல்லாஹு தாலா ஞானம் மிகுந்தவனாக இருக்கின்றான், மிகவுமே அறிவு புத்தி கூர்மையுடையவனாக இருக்கின்றான் என்பதையும் சொல்லித்தான் இந்த வசனம் முடிவடைகின்றது. இதுதான் முதல் பகுதியிலே அல் குர்ஆன் சூரத்து நூர் சொல்லித்தந்த விடயங்கள். இவைகள் நூர் ஒளி.
அல்லாஹ்வுடைய வெளிச்சம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று காட்டக்கூடிய வெளிச்சங்கள். இதற்கு மாற்றமாக நாங்கள் சட்டங்கள் தேடுகின்ற பொழுது இருள்களிலே நாங்கள் சட்டம் தேடுவதாக அமையும். எனவே இவைகள் நூறாக இருக்கின்றது மனித வாழ்வுக்கு என்று தெளிவாக இந்த சட்டங்கள் அமைந்திருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதி இன்னொரு புதியொரு பகுதி ஹதீஸுல் இஃப்கன்னு சொல்லக்கூடிய ஆயிஷா ரலியல்லான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அந்த அவதூறை சொல்லுகின்ற பகுதி ஒரு நீண்ட பகுதி. இன்ஷால்லா அடுத்த வாரம் அந்த பகுதியை பார்ப்போம். இன்று இதனோடு நாங்கள் முடித்து கொள்கின்றோம். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.